பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைதான சம்பவம் தான் தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் அவர் கைது செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கஞ்சா வழக்கிலும் அவர் சிக்கியுள்ளார். இந்த வழக்கின் அப்டேட் என்ன? சவுக்கு சங்கர் ஜெயிலில் இருந்து வெளியே வர வாய்ப்புள்ளதா என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு சவாலாக இருக்கும் ஒரு நபர்தான் சவுக்கு சங்கர். இவர் தொடர்ந்து திமுக குறித்தும் அந்த கட்சி சார்பாக செயல்படும் நபர்கள் குறித்தும் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை காட்டமாக பல்வேறு யூடியூப் தளங்களில் பேட்டியாக கொடுத்து வந்தார். திமுக கொள்ளையடிப்பதாக வெளிப்படையாக பேசி வந்தார். அதிலும் செந்தில் பாலாஜி கைது முதல் தற்பொழுது வரை கடந்த ஓராண்டாக தொடர்ந்து திமுகவை கரம் வைத்து தாக்கி பேசி வருகிறார். சமீபத்தில் IPL அதிகாரி ஒருவரை பெண் காவலர்களுடன் தொடர்பு படுத்தி பேசி சர்ச்சையில் சிக்கினார். இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு தேனியில் உள்ள ஒரு விடுதியில் அவர் கைதானார். அவருடன் அவரது கார் ஓட்டுநரும் உதவியாளரும் கைதானார்கள். ஆனால் அவர் மட்டும் கோவைக்கு அழைத்து செல்லப்பட்டார். செல்லும் வழியில் போலீஸ் வாகனம் எதிரே இருந்த ஷிப்ட் காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் காவலர்கள் சிலர் காயமடைந்தனர். சவுக்கு சங்கருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை 15 நாள் ரிமாண்ட் செய்து நீதிபதி உத்தரவிட்டார். கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கரின் ஜாமீன் வழக்கு வரும் புதன்கிழமை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இதற்கு நடுவே அவரை சிறையில் உள்ள காவலர்கள் கை கால்களில் கட்டுப்போடும் அளவுக்கு தாக்கியதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து ஆளும் கட்சிக்கு எதிராக பேசி வந்த அவரின் கைது மற்ற யூடியூப் பேச்சாளர்களை பயம் கொள்ள செய்துள்ளது. அதோடு அவரின் சவுக்கு மீடியாவை முடக்க திமுக அரசு சதி செய்வதாக நீதிமன்ற வளாகத்தில் அவர் பேசி சென்றது வைரலானது. சவுக்கு சங்கர் இப்படி தொடர்ந்து பல்வேறு சேட்டைகளை செய்து வரும் நிலையில் அவர் மீது குண்டாஸ் வழக்கு பாய உள்ளதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதோடு அவருக்கு ஆதரவாக வழக்கம் போல் அவரது ஆதரவாளர்கள் செயல்படாததும் அவருக்கே பின்னடைவாக இந்த முறை அமைந்துள்ளது. அவர் வெளியே வருவாரா என்ற கேள்வியும் சவுக்கு சங்கரின் ஆதரவாளர்களுக்கு மத்தியில் எழுந்துள்ளது. 15 நாள் ரிமாண்ட் செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க கோவை சைபர் கிரைம் போலீசார் நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளனர். அவரிடம் நடத்தப்படும் விசாரணைக்கு பின்னர் பல உண்மைகளும் தகவல்களும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் திமுக அரசு அவரை முடக்க நினைப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர் இயக்குவது யார், அவர் பின்னால் செயல்படும் நபர்கள் யார் என்பதெல்லாம் வெளிவந்தாலே ஓரளவுக்கு என்ன சூழல் என்பது தெரிந்துவிடும். சென்னையிலிருந்து தேனிக்கு சென்று தலைமறைவாக நினைத்தவரை போலீசார் கைது செய்த நிலையில் தற்பொழுது அவர் கோவை சிறையில் உள்ளார். இதில் மற்றொரு ஷாக்கிங் விஷயமும் இருக்கிறது. கடந்த முறை கடலூர் சிறையில் இருந்தபோது அப்போது சிறைத்துறையை கவனித்து வந்த செந்தில்குமார் என்ற அதிகாரியை மோசமாக சாடியிருந்தார். அதே அதிகாரிதான் தற்போது கோவையிலும் அதிகாரியாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் சிறையில் அவருக்கு நல்ல கவனிப்பு கிடைக்கலாம் என்று ஒரு சிலர் பேசி வருகின்றனர். இவர் வழக்கில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.